பேர் ஜோடியே டேய் சுமாரா வெய்ய காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் பாரு என்ன மாதிரி சப் கட்டிங் இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில் வெட்டி விடுறான் ஏங்க பேரன் தான் ஆசை பண்றான்ல ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க ஏய் வந்தனா பின்னி போடும் பின்னி உன் வேலைய நம்ம அட பாருடி முளைச்சு மூணல வல்ல உனக்கு எல்லாம் ரஜினி ஸ்டைல் வணக்கம் வாடா எங்கடா ரெண்டு மாசமா ஆளை காணோம் வட்டி பணம் வந்து சேரல ஊருக்கு போயிருந்தங்க இதே இப்ப கொண்டு வந்திருக்கங்க இந்த பார் நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கி மாட்டேன் அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க 100க்கு 20 30 ல வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போறா போகுது ஏழை பாளைங்க புளைச்சு போட்டுங்கறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட் கொடுத்தா என்ன இழுச்சு வாங்கினா நினைக்கிறீங்க ஏ தலை கொண்டா டேய் அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல குடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் குடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி என்ன அது கரெக்டா இருக்கா எனிவேடி சரி டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறானு வந்தங்க இத பாருங்க சமயக்கார ஐயா இது எங்க வீட்ல நடக்கிற கடைசியே கல்யாணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும் ஆமா இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வாண வடிக்கி விடுறதுக்கு ஏய் பைத்தியக்காரச்சி போடி போடி மூக்க வெட்டி போடு போடி போ யோ இங்க வாயா இது பொண்ணூட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல நானா கஷ்டப்பட்டு நடத்துறது ஒரு 300 பேருக்கு டிபன் சரிங்க ஒரு 500 பேருக்கு சாப்பாடு அது போதும் அதும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க பஸ் இல்லையா இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது மிச்சமா கிடக்கு நான் சொன்னதை செய் என்ன சரிங்க போயா ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க எங்க குழந்தைகளுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம் உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டு குடுந்து முடி வெட்டலாம்ல இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு 20 ரூபாய் ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு 1000 கணக்குல ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எகனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா பங்கஜா பங்கஜா என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு கடிச்சா கடிக்கட்ட நான் இங்கே படுத்துக்கறேன் ஏய் கொசு கடிக்குன்னு சொல்றல உள்ள வந்து படுறியே டேய் ஏய் நல்ல கொசு கடி பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு பொழுது போக கூடாது காலையில எந்திரிக்க முடியல ஏய் ஏதோ பேச எடுப்ப எடுச்சு படி செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே சும்மாவே அது உதைக்குது பாடாம கரங்க ஏய் உன குடுத்த வேலைய பாரு சாணி உருண்ட முடி தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணிய கம்மியா ஊத்துங்க அடி போடி கவர்மெண்ட் குடுக்குற பாக்கெட் பால்லயே அவவ இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா நாலு கார் சம்பாரிக்கு விட மாட்டேங்கிறாரு பொட்டுச்சிங்க ஐயா இத வரேன்பா ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன் மெயில் லைன் எல்லாம் அடப்பு இல்ல உங்க வீட்ல எல்லாம் அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்ல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் கொடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க என்னது 50 ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டிறதுக்கே எனக்கு 50 ரூபாய் தான் செலவாச்சு அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபாய் கேக்குற இந்த பார் கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன யோ நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போறா போயா கஞ்ச புஷ்னாரி காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய் டேய் படுவா சத்தம் கித்தம் போட்டினா உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா பெரிய கம்ப சுத்திர வேலை இது என்ன மச்சி கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா பை 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 ஏம்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம் யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாண மாப்பிள நேத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அழிஞ்சிட்டு வரேன் டேய் நீ தான்டா என் புள்ள இந்த வீட்லயே வியாபார மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு டேய் சொல்ல மறந்துட்டேன்
மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு நாலஞ்சு கோட் சூட் வாங்கிக்க. மலகாத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்குண்டான பனியும் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சோன்னீங்களே. டேய் போடி போய் பக்கெட் எடுத்து வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் இவ்வளவு என்னமோ எருமை எங்க இந்த மனுஷனை காணா என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் யாரு சாக்கடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும் இப்போ ஓகே 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 ஐயோ 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 அட பாவி உங்க அப்பா உள்ள இருக்காருடா உசுரோட வச்சு மூடிட்டே ஏறா தூக்குடா தூக்குடா என்ன ஆனாலும் தெரியலையே என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ என்னங்க நாஸ்தி ஆயிட்டே நைனா ஆயிட்டே கண்ணு தெரியலையே ஐயோ இப்படி தெரியாம ஆயிட்டே நான் என்ன பண்ணுவே ஒரு 50 ரூபாய் கேட்டான் போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு என்னது 500 ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன் நட்டுக்கிட்டு இருப்பனா அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர் ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியான் பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா இந்த முதல்ல இத குடிச்சு தொலை இது வேற என்ன ஆர்த்ரா சாமி நீ போடா அப்பா என்னடா சம்பளம் என் சம்பளம் 2500 ரூபாய் என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபாய் இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்ப நான் வரேன் ஐயோ அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல உன் சம்பளத்தை எடு ஏ போட்டு இல்லையா இதோ வச்சிருக்கேன் பா கவர் பெருசா இருக்குது இது என்னது 30 ரூபா இது எவ்வளவு சம்பளம் 56 ரூபா 75 பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இப்படி 50-60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000-2000 கொண்டு கொடுக்கறானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்குறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் ஒஸ்தியாயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பார்த்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு 75 ரூபாய் வேணும் கொடுத்தது 56 கேக்குறது 75 இந்த பொறுக்கிட்டு போ பொறுக்கிட்டு போ போ சவகாசமே வேண்டாம் போ உங்க ஹெல்த் பாத்துக்கங்க உங்க ஹெல்த் பாத்துக்கடா மொத மொத நீ இவனை பத்தி அடி என்னங்க ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும் என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வயித்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண அது கொஞ்சம் செலவாயிடுச்சு யார கேட்டு செலவு பண்ண நான் ஒரு கல்யாணத்தை வச்சிருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்படுறேன் காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா அதென்ன விஜய ஆஸ்பத்திரி ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும் இது என் சம்பளம் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு
அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறானே? நான் தான் அப்பவே தலப்பாடு அடிச்சிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரச்சா தான் நீ கரெக்ட்டா தான் சொன்னே. நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணடி. டேய் இறங்கடா. ஐயா. டேய் காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்திருக்கேன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்குறனோ அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னைய அது? கூட்டமே வரக்கூடாதுன்னு நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா இத்தனை பேரு எங்க இருந்தா வந்தானுங்க? ஏம்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே? சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறானு பாரு மச்சான். நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம திக்கிறா பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயமும் இல்ல. பகலி அவன் ஊர் போறானே விட்டு போறியா? ஐயா சோறு பத்தாது போல இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன், தின்ன தீத்துருவானு போல இருக்கு மச்சான். ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிற வேண்டியதானே. யோ புரியாம பேசாதியா, பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில் ஓனர் கழிவுப்பட்ட. மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வரர் மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான் மச்சான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கே தான் தர்மலிங்க நிக்கிறான். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரம்தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கயோ போறீ. அடியே நமக்கு பேரம் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரே வச்சிருவோம். ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடி அது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரன பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, காலவளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சா, எங்களுக்கு பேரம் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி எனக்கு பேரம் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான் என்னது? நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு, அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு நாலு பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது நாலு மூலகாரனா இல்லையா? யோ அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி, அவர் அனாத பணமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஆறு முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம் எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா, மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி. என்ன சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா
இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்கம் நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம். இதெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. அடாடா அடியே பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே இங்க தாண்டி சலோர் சலோர்ங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவு யாரா தட்டுறாங்க? கதவா? யாரா அது? வணக்கம். நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். அடே வாங்க 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 வாங்க. இப்படி உட்காருங்க. உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன? பின்ன என்னங்க? பெத்த புள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன்தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க. காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும்? மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு குடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா போலாம் போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன். அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு. ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம். நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரு வந்துரு. இந்தப்பா மருந்து அடிக்கிறவர் ஐயா. அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது. மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ கொடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசலானுங்கப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல. தினமும் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக? பொழுது முடிஞ்சா குனிய முடியல, நிம்மற முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க. உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போயா சொல்றது? போறா ஐயா. ஐயா ஐயா போய். அம்மா கொசுவல வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கசின இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன். இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா. மீனாட்சி இந்த வீட்டு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே. அவங்க தான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ அப்புறம் மாமா போலாமா? டேய் நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலை செச்சு தப்பா ஞாபகம் வச்சு. ஆமாமா மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி வாங்க. தேசி நாய போடா. அம்மா குழந்தை குடுமா? என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க கூட்டிட்டு போமா? கூட்டிட்டு போமா? வாங்க வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க.
as models. தீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. இ பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பை கூட எனக்கு சொல்லலீங்க. பெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடிப் போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்கார ஐட்டியா? மடையா? பால்காரன் இல்லடா. நான் பால்காரனா சொன்னேன். ஆமா. பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரேதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரேதான்னு சொல்ல வந்தேன். இந்தியாவிலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார். வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளிருப்பேன். அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார் அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? கால மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துகிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். ஒரு வாரம் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். சாப்பாடு ரெடி பண்ணு போ. நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வா. பணம் வருதுன்ன உடனே கிளவனும் கிளவி என்ன துள்ளு துளுதுங்க பாத்தியா? அவதான் பண பேச்சி. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம் என்று காலல விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, ஒரு ஆயிரம் தடவை உங்க காலில் விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது? பொண்ணோட திருட்டு முடி அப்படியா இருக்கு? என்ன 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 என்ன, இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரத்துக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்பந்தி, சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏ மீனா, குழந்தை அதுக்கு அங்க கொடுத்த மலடி கைப்பட்டு அது உருப்பிடுமா? நீ வாடா. அவ அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். என்ன ஒரு நாள் நிம்மதியா தூங்குறாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவருக்காளே உங்க அக்கா மக ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படி. ஊர்ல அங்கங்க முகமூடு கொள்ளக்காரங்க தொல்ல தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானோன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடு, படு படு. எங்க படுத்து படு? படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய் கம்முனு படு. இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ, நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசிய காற்று சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாட்டுறது இல்லாம மலேசிய காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறானுலே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு போட்டுருவோம். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா? கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கெட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னை அடி மிதிக்க சொல்றீங்க. இருங்கடி, எங்க வீட்டுக்காரத்த சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க
தரையில போடுறானே என்னமோ ஐயோ என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க இங்க இருக்கிற மூணு சிறுக்கிகளை சேர்ந்து நம்மள ஏமாத்தி பேளுங்க என்னடி சொல்ற ஆமா இங்க வந்திருக்கானே ஒரு தடியே அவ மலேசியக்காரன் இல்ல பால்கார பையலாம் என்னது பால்காரனா ஆமாங்க இவளுக்கு நகைகளை பணத்தியமே கொடுத்து நம்மள பிராட் பண்ணிருக்காளுங்க இப்போ அவன் எங்க இருக்கானுங்க பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கறானுங்க பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கறானுங்களா கடை இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நான் வாங்க இன்னைக்கு மச்சான் பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துப்பாங்க போல இருக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் அத விடு மச்சான் இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம் கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் மஜாவா இருந்திருக்கும் ஆ இருக்கு இருக்கு வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க வீடாமேன் இது வீடா இது எங்க மலேசியா மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்கு ஒரு ஏசி இல்ல மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல இதுல எப்படி நான் குடும்பம் நடத்துற நான்சென்ஸ் தப்பு தாங்கோ அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கங்கோ பங்கஜா லேச பொத்துனாப்புல அந்த கதவை சாத்து எது கதவை சாத்து சொல்றீங்க நீங்க பெரிய மனுஷங்கோ உங்ககிட்ட பேசும்போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ கரெக்ட் யானுங்க கூட வந்தவருங்க ஏனுங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சம்பந்தீங்க கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க நீ மலேசியால இருந்து வந்த இந்த சூட்டும் கோட் எங்க வாடகைக்கு விடாதடி அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கான விடாத ஒருக்கே விடாதே எங்க போனாலும் விடாத டேய் எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க இன்னும் நீ கக்கிட்டடா போணும் இட மாட்டடா எங்க போனாலும் விட மாட்டேன் யாரு வந்து காசுல கோழி பிரியாணி பீச் நீங்க கேட்ட கேட்டு பீச் வரியா டேய்